Hi students, today 8th standard maths chapter 3 example 3.42. Draw a straight line by joining the points A of 2, 5, B of -5, -2, M of -5, 4, N of 1, -2. Also find the point of intersection. Inna question ketirukanga, draw a straight line by joining the points. இந்த பாயிண்ட்ஸையும் ஏபின்ற பாயிண்ட்டையும் எம் என்ன்ற பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணோம். இந்த ஸ்ட்ரைட் லைன் ரெண்டுமே என்னாகும், இன்டர்செக்ட் ஆகும். அவங்களே சொல்லிட்டாங்க அங்கே இன்டர்செக்ட் ஆகும். இப்போ ஏபின்ற ஸ்ட்ரைட் லைன் இப்படி போகுதுன்னா, எம்ன்ற ஸ்ட்ரைட் லைன் இப்படி போகுதுன்னா, ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகும். அப்போ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை தான் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நார்மலாக கிராஃப் போட தெரியும். கிராஃபில் போடும்போது எப்பவுமே ஸ்கேல் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸ்கேல் போடும்போது அதுக்கு 2 marks அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கேன். ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter ஈக்குவல் டு 1 unit. இந்த 1 centimeter ஈக்குவல் டு 1 unit இதை தான் மென்ஷன் பண்ணுது. இந்த ஒரு பாக்ஸ் தான் அது நம்மளுடைய 1 centimeter. அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு யூனிட்டை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த 4ன்றது 1 unit, 5ன்றது 1 unit. அப்போ 1 centimeter, இந்த 1 box தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, சென்டிமீட்டர், 1 centimeter அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண போகிறீங்க. ஏஎஃப் 2, 5, இந்த பாயிண்ட்ஸ் முதல்ல எந்த ஆக்ஸ், அதாவது எந்த குவாட்ரன்ஸில் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும் பாசிட்டிவ் ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ், அதுக்கடுத்து வந்து ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேங்களா, இப்போ இந்த நாலு குவாட்ரண்ட்டு, இந்த 4 quadrants இந்த பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ண போகிறீங்க. இப்போ பிளாட்டும் பண்ணிட்டீங்க, பாயிண்ட்ஸை வந்து என்ன பண்ணிங்க, பிளாட் பண்ணிட்டீங்க. இப்போ ஏபின்ற பாயிண்ட்டு இங்கே கிடச்சிருக்கு நம்மளுக்கு, ஏ 2, 5 இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் -5, 2, இப்போ -5 இங்கே இருக்குங்களா. அப்போ 2 நம்மளுக்கு 2 இந்த இடத்துல நம்மளுடைய ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ -5, 2 இங்கே பாயிண்ட் வருது. இப்போ ரெண்டுத்தையும் வச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எம்ன்ற பாயிண்ட்டு, என்ன்ற பாயிண்ட், எம் நெகட்டிவ் பாசிட்டிவ், என்ன்றது அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ அது வந்து நம்மளுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். அப்போ -5, 4 இங்கே பிளாட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய 1, -2 அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது 4th quadrant வரும். இந்த பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனும் ட்ரா பண்ணிட்டோம். இப்போது ஏபின்ற ஒரு ஸ்ட்ரைட் லைனும், நெக்ஸ்ட் வந்து எம்ன்ற ஸ்ட்ரைட் லைனும் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது, ஒரு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டு நம்ம எழுதணும் எடுத்து, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டால் கூட அதில் வந்து நம்ம எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட் வந்து எழுதுவோம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய் இன்டர்செப்ட் எழுதுகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டில் அதாவது இங்கே வந்து 0, 3, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் 0 இருந்துச்சுன்னா அது ஒய் இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். இதே வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து 0 இருந்துச்சுன்னா அது எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் இன்டர்செப்டோ ஒய் இன்டர்செப்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு பார்க்கும்பொழுது, இது இங்கே இது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பார்க்கும்போது -2, ஒய் ஆக்சிஸ்லேருந்து பார்க்கும்போது +1 இருக்குது. அப்போ நம்மளோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து என்னது, -2, 1. ஓகேங்களா, ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாட் பண்ண போகிறீங்க, பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. ஏபியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன், நெக்ஸ்ட் எம்ன்ற யூஸ், எம் என்ன்றதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன், ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் இன்டர்செக்டிங் பண்ணும். இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் என்னென்னா, ஒய் இன்டர்செப்ட் ஃபார்மையும் எக்ஸ் இன்டர்செப்ட் ஃபார்மையும் கம்பல்சரி எழுதணும். அதனால தான் நம்ம எக்ஸ் இன்டர்செப்டோட வேல்யூ வந்து -2, 0. நம்மளுடைய எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து -3, 0. நம்மளோட ஒய் இன்டர்செப்ட் வந்து 0, 3 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இல்லை எதனா டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.